ஏனைக்கு ஒரு மாநிலத்திற்கு ஒரு முதலமைச்சர் இருப்பார்கள். ஆனால் தமிழகத்திலே கிட்டத்தட்ட நான்கு முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு குடும்ப அதிகார மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற்று தங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய மருமகன், அவருடைய மகன், அவருடைய மனைவி இவர்கள்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதோ நான்கு முதலமைச்சர்கள் இருக்கிறார் என்று எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் ஒரு புதுசா இப்ப ஒன்று கண்டுபிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். நான்கு முதலமைச்சர்கள் அல்ல, யாரெல்லாம் நல்ல ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்குகிறார்களோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் செயல்படும் பெறுகிறதோ அவர்கள் அனைவரும் சேர்த்துத்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னாரே, அந்த ஆட்சி தான் நடக்குது. இது ஒரு கட்சியினுடைய ஆட்சியாக நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை, இனத்தினுடைய ஆட்சி என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன்.